வணக்கம். குழந்தைங்களுக்கு பாவ புண்ணியத்தை சொல்லித்தரணுமா வேண்டாமா? தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்னால மிகப்பெரிய டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரி சாதாரண மனிதர்களா சமுதாயத்துல இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கும் பல குழப்பங்கள் இருக்கிறத நான் பாக்குறேன். சோ என்னுடைய அனுபவங்களை கருத்துக்களை நான் இது குறிச்சு பகிரணும்னு நினைக்கிறேன். நாங்கள் சின்னதாக வளரும் போது எங்களுக்கு ஒவ்வொரு வேலை உணவு ஊட்டும் போதும் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே பல கதைகளை சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. அதில் பல கதைகள் எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. அந்த கதைகள் எல்லாமே இந்த நாட்டில் வாழ்ந்த பல ராஜாக்கள், பல மகான்கள், பல லீடர்ஸை பற்றிய கதைகள். அந்த கதைகள் எல்லாத்தையும் நான் ரெண்டு டாப்பிக்கில் பிரித்தேன்னா, நான் எப்படி வாழணும், நான் எப்படி வாழக்கூடாது அப்படின்னு எனக்கு வாழ்க்கைய போதிக்கக்கூடிய கதைகளா இருக்கும். அவங்க ஊட்டிய அந்த உணவு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட உடலை வளர்க்கறதுக்கு உதவி பண்ணாலும், அந்த உணவோட அவங்க ஊட்டிய வாழ்க்கை நெறிமுறைகள் எனக்குள்ள அப்படியே விதையா போய் விருட்சமா ஆகி வாழ்க்கையா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. எனக்குள்ள இருந்து என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். நம்மளோட வீட்டுல இருக்க குழந்தைங்க முத முறையா டிரைவ் பண்ணி ரோட்ல போறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து எவ்வளோ ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டூ வீலர் கையில் கொடுத்து அனுப்புகிறோம். அப்பவும் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக போகணும், மெதுவாக போகணும், அக்கம் பக்கத்தில் பார்த்து போகணும், எத்தனை நம்ம சொல்லித்தரோம். இந்த வாழ்க்கை கூட ஒரு பயங்கரமான ரோடு, ஒரு அடர்ந்த காட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். எங்கேருந்து என்ன மாதிரியான சவால்கள், என்ன மாதிரியான விபத்துக்கள் வரும்னு தெரியாது. அப்போ நீ உன்னோட பயணத்துல என்னத்தெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு செயல்பட்டா உனக்கு என்ன மாதிரியான விளைவுகள்லாம் வரும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மேனுவல்ஸ் தான் சாஸ்திரங்கள். இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி கொடுக்கிறவைகள் தான் வேதங்கள். வேதம் அப்படின்னாலே நாலெட்ஜ்னு அர்த்தம். அந்த வேதம் ரொம்ப ரொம்ப படிச்சவங்களாலதான் கற்றுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், படிக்க முடியும் அப்படின்றதுனால அதை வந்து சாதாரண மனிதர்களுக்கும் எளிமைப்படுத்தி சொன்னதுதான் நம்முடைய ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், புராணங்கள். இது எல்லாமே அதையும் தாண்டி நம்முடைய பல ராஜாக்கள் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. பல மகான்கள் லீடர்ஸ் இங்க இருந்திருக்காங்க. மனுநீதி சோழன் தன்னோட மகன் கன்றுக்குட்டியை கொண்டுட்டாருன்னு அவனையும் தேர்கால் எட்டுக்கொண்டார். சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு கடைசி பிறவி, ஒரு புறா, அதுக்காக தன்னுடைய தொடையை வெட்டி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையும் தியாகம் பண்ண தயாரா இருந்தார். ராஜா ராமச்சந்திர பிரபு தன்னுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு சரியான ரோல் மாடல், ஒரு ராஜாவா இங்க நீதி கொடுக்கணும் அப்படின்னு வாழ்ந்தாங்க. இப்படி கிருஷ்ண பரமாத்மா, ஹரிஷ்சந்திர மகாராஜா, ததீஷி முனிவர் அறத்தை நிலைநாட்டுறதுக்காக தன்னுடைய முதுகு தண்டுவடத்தை ஒரு வஜ்ராயுதமா கொடுக்கறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையுமே தியாகம் பண்ணார். இந்த ராஜாக்கள் மகான்கள் எல்லாமே இந்த ஒட்டுமொத்த படைப்பை இறைவனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்த்தாங்க. ஒரு கொஞ்ச காலத்துக்கு இந்த இறைவனுடைய படைப்புக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வண்டா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் கருதினாங்க. இவங்க எல்லாருக்குமே குடும்பம் இருந்தது, குழந்தைங்க இருந்தது, கிரகஸ்தர்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்ப நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் டிவினிட்டியோட, இறைவனோட, ஆத்மாவோட இப்படி என்ன பெயர் வேணா சொல்லிக்கலாம், கனெக்டடா இருக்கமோ, அப்ப நம்மளுக்கு புரியும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்து, பத்து பேர், புகழ், பணம், காசு, திறமை, செல்வாக்கு எல்லாமே கொஞ்ச காலத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வி ஆர் ஒன்லி ஜஸ்ட் அ கேர் டேக்கர்ஸ். அப்படி நம்மளுக்கு புரியும் போது நம்ம நமக்குள்ள நிறைவா இருப்போம், நமக்குள்ள கருணையோட இருப்போம், சக உயிர்கள்ட்டையும் அதே கருணையும் அன்பையும் நிறைவையும் நம்ம பார்ப்போம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஏழ்மைங்கிறது இருக்காது. இமோஷனலா, பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ரொம்ப வெல்தியா நம்ம நாட்டுல வாழ்ந்தாங்க. வேற வேற நதிகள் வழியா நீர் டிராவல் பண்ணி போய் கடல போய் சேர்ற மாதிரி, வேற வேற வழிபாட்டு முறைகள், மதங்கள் வழியா நம்முடைய மனித ஆத்மா போய் சேர்ற இடம் ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட ஆன்மீக அறம் சார்ந்த கலாச்சாரம், பண்பாட்டை, நாட்டை பாதுகாக்கக்கூடிய ரூலர்ஸ தேர்ந்தெடுக்கக்கூடிய நாம எப்படிப்பட்ட ரூலர்ஸ தேர்ந்தெடுக்கிறோம்? நாமளும் வரிசையா பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒன் பை ஒன், ஒன் பை ஒன். எந்த ஞானமுமே இல்லாம அவங்க செய்யக்கூடிய பிளண்டர்ஸ் ரியலி அஃபெக்ட்ஸ் அ லாட் அண்ட் லாட். இந்த நாட்டுடைய குடிமக்களான நாம தான் அவங்களை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த பிரைம் மினிஸ்டர் இங்க வந்தார்,
டென் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஒரு டூ டேஸ் மெடிடேஷன் பண்ணணும்னு வந்தார். கம்சன் கிருஷ்ணரை பார்த்து பயந்துக்கிட்டா மாதிரி அவர் இங்க மெடிடேஷன் பண்ணக்கூடாது, இங்க வரக்கூடாதுன்னு அவ்வளோ போர்க்களம் பண்ணாங்க, அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அடுத்து அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் முடிச்சு அவ்வளோ பேரும் புகழோட தன்னோட சர்வீஸ் அப்படியே விட்டுட்டு தன்னோட வேற மாதிரியான சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கோயம்புத்தூர் எம்பியா நின்னார். அவர் அந்த தேர்தலில் தோத்துட்டாரு அப்படின்னு ஆட நடு ரோட்ல அப்படி துடிக்க துடிக்க வெட்டி கொண்டாங்க. இப்படி வந்து அந்த ஆட்டை நடு ரோட்ல போட்டு கொண்டவங்க அடுத்து இங்க யாரோ அவர் தோத்துட்டா தான் முடிய ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் முடிய ரிமூவ் பண்ணிக்கிட்டார். அவருடைய டாலர்ல ஏதோ ஒரு மிருகத்தோட பல்லோ கொம்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த விலங்கியல் துறையிலேருந்து அவரை செக் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க, அவ்வளோ கரிசனமாக. அடுத்து இந்த விஷ்ணுங்கிறவர் இப்போ போய் குழந்தைங்களுக்கு புண்ணிய பாப்பங்களை பற்றி சாதாரணமாக பேசுகிறாங்க. ஒரு பேச்சு வழக்கில் ஒருத்தங்க எப்படி அவங்கவுங்க ஊரில் பழகிக்காங்க அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த வார்த்தையவே பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாடே கதி கலங்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்களையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பாராளுமன்றத்தில் போய் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம், நம்மளுக்கு பொறுப்பு இருக்கா? ரொம்ப காலம் நம்ம வாழ போகிறது, நம்மளோட சந்ததிகள் இங்கே வாழ போகிறாங்க பின்னாடி. அவங்க வாழ்கிறதுக்கு நம்ம நல்ல ஒரு நாட்டை விட்டுட்டு போக போகிறோமா? இன்னைக்கு நம்ம ராஜராஜ சோழன், சுவாமி விவேகானந்தர், மகாகவி பாரதியார் இவங்கெல்லாம் பார்த்து நம்ம எப்படி நம்ம பெருமிதப்படுறோம். இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்காது அந்த சுதந்திரம். 1200 வருஷம் நம்மளோட நாடு அடிமையா இருந்திருக்கு. எவ்வளோ நம்மளை சூறையாடி இருக்காங்க, எவ்வளோ சுரண்டி இருக்காங்க, எவ்வளோ பேர் அடி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ குழந்தைங்க ஈவு இரக்கம் இல்லாம கொல்லப்பட்டிருக்காங்க, எவ்வளோ குடும்பங்கள் பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ சோகங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா கண்ணுல கண்ணீர் இல்லை, நம்மளுக்கு ரத்தம் வரும். இதையெல்லாம் நம்மளை சிந்திக்க விடாம இந்த அரசியல்வாதிகள் அவங்க கைக்குள்ள இருக்கக்கூடிய மீடியாக்கள் தொடர்ந்து பார்த்துக்குது. நம் முன்னோர்களோட பெருமைகள், அவங்களோட சாதனைகள், அவங்களுக்கு நாம செலுத்த வேண்டிய நன்றி உணர்வு எதையுமே நாம சிந்திக்க விடாம பார்த்துக்குது. நம்முடைய நாடும் நம்முடைய முன்னோர்களும் நமக்கு செஞ்சிருக்கிறதுக்கு திருப்பி என்ன செஞ்சாலும் தகாது. நம்மளை பெத்து சுமந்து நமக்கு உணவூட்டி இத்தனை நாள் நாம வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் வழி வழியா வாழ்றதுக்கான வாய்ப்பு கொடுத்த இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணுல உருவாக்கப்பட்டு காக்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்த இந்த கலாச்சாரத்துக்கு ஆன ஒரு செயின் லிங்க்ஸ் மாதிரி நாம இருக்கோம். நம்முடைய சந்ததிகளுக்கு இதை கொடுத்துட்டு போகக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை கொடுத்தாதான் இதை காப்பாத்த முடியும். சோ நம்ம ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் காசப்பட்டு நாம இந்த மாதிரி மன முதிர்ச்சி இல்லாத ரொம்ப ரொம்ப தாழ்ந்த நிலையில செயல்படக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு நாமளே வச்சுக்கக்கூடிய தீ மாதிரி, நம்முடைய சந்ததிக்கு நம்ம செய்யக்கூடிய தீங்கு மாதிரிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோமா? ஸ்வதந்திரா ஸ்கூல் ஆஃப் யோகா சேனல்ல தேசம் என் சுவாசம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல தேசம் குறித்த பல வீடியோக்கள் இருக்கு. ஆர்வம் உள்ளவங்க கேட்டு பயனடையலாம்.